நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 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 இது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசிய குடுவைன்னு கூட சொல்லலாம். இதில் அந்த வசிய குடுவைன்னு சொல்லும் போது இதில் மாந்திரிக குடுவைன்னு சில கணக்கெலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசலை. நம்ம பேசுகிறது வந்து தந்திரி ரீதியான பூஜைகள், தாந்திரிக ரீதியான பூஜைகள். இதை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைந்த செல்வத்தை கொடுக்குமாம் இந்த தாந்திரிக குடுவை பயிற்சி. அப்போது செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய இந்த தாந்திரிக குடுவை பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது இது வந்து எப்பயுமே வந்து நீங்கள் நித்தியப்படியே செய்யலாம். இது நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, சஷ்டி, பஞ்சமி திதிகளில் ஆரம்பித்தாலும் இது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு மண்டல காலங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா விரத நெறி கிடையாதுன்னா இப்போ எப்படி தான் இருக்கணும், லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சரியா, நீங்கள் நார்மல் லைஃப்பில் குடும்பத்தோட கணவன் மனைவி இருக்கீங்கன்னா மார்னிங் லைஃப்பில் இருக்க மாதிரி நைட் லைஃப்பில் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நித்தியப்படி இதை ஒரு மண்டல காலங்கள் விடாமல் செஞ்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மண்டல காலங்களில் நீங்கள் செய்த பூஜைக்கான தன்மையை அடுத்த நிலை முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி நான் நிறைய பூஜை செஞ்சிட்டேங்க, எனக்கு அடுத்த முன்னேற்றமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜனனகால ஜாதகத்தில் தீய புத்திநாதனோ தசாநாதனோ இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நான் அன்பாகவே நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்கு தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறதே இதுதான், ஜனனகால ஜாதகத்தை மினிமம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துக்கிறதோ, இல்லை இந்த தசாநாதன் மாறக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோ, புத்திநாதன் வரக்கூடிய காலங்களில் எப்படி எப்படி இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோ, அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா அது வழிகாட்டக்கூடிய தன்மை தானே ஜோதிடம். அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கேட்டு முறையான அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் செய்யும் பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கத்தான் செய்யுது. இதை நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம் நண்பர்களே, தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பூஜைகளை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு இது எடுத்துக்கோங்க, லைக் ஒரு ஜாடியெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் ப்ரொசலைன்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு மண் குடுவை வாங்கிக்கோங்க. மண் குடுவைன்னா மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பாத்திரம் மாதிரியோ இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கீழே வந்து கொஞ்சம் கல் உப்பை போட்டுடணும். ஃபஸ்ட்டு நாள்னால் அது அமாவாசையாக இருக்கலாம், பௌர்ணமியாக இருக்கலாம், தேய்பிறை அஷ்டமியாக இருக்கலாம், வளர்பிறை அஷ்டமியாக இருக்கலாம், சஷ்டியாக இருக்கலாம், பஞ்சமியாக இருக்கலாம். அன்றைக்கி வந்து மனசார உங்களோட குலதெய்வத்தை நினச்சிக்கிறதும் விநாயகப் பெருமானை நினச்சிக்கிறதும், அதுக்கப்புறமா மனசார ஐஸ்வர்யேஸ்வரரை மனசார நினச்சிக்கிறதும். அப்போ ஐஸ்வர்யேஸ்வரர் மனசார நினச்சிக்கிற ஐஸ்வர்யேஸ்வரர் யார், குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் செல்வத்தை கொடுத்ததே ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபமான சிவபெருமானே. அப்போ அவரை மனசுக்குள்ளே நினச்சிக்கும் போது என்ன நினச்சிக்கலாம், ஓம் ஐஸ்வர்யேஸ்வராயணமா, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராயணமா, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராயணமான்னு மனசார நினச்சிட்டு அதை கல்லுப்பை எடுத்து கொண்டு போய் அந்த குடுவுக்குள்ளே போட்டுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மிளகு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 12, 27, 54, 108 மிளகை எடுத்துக்கொண்டு போய் இதில் உள்ளே போட்டுருங்க. எதுக்குள்ளே இந்த இதில் பண்ணுறதில் வந்து நீங்கள் கல்லுப்பு போட்டிருக்கிறதோடு சேர்த்து இதையும் வச்சிடலாம், இதை நீங்கள் பொடி பண்ணியும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரிஞ்சி இலை, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரிஞ்சி இலை இருக்கும்போது ஒரு 9 பிரிஞ்சி இலையை, பிய்யாத பிரிஞ்சி இலையாக இருந்ததுன்னா அதை உள்ளே போட்டுருங்க. அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காயை எடுத்து இதை வந்து மேலே போட்டுருங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க நேயர்களே, அது பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். சரிங்களா, இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கலவைகள் இருக்கு இல்லையா, இந்த கலவையோடு சேர்த்து அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் கலர் பட்டு துணியை எடுத்து அந்த குடுவைக்குள்ளே கையை விட்டு அந்த துணியை மெத்த மாதிரி ஆக்கிடுங்க. மெத்த மாதிரி ஆக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, தினசரி காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் மனசார நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த குடுவைக்குள்ளே போடாமல் குடுவைக்கு வெளியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மண் குடுவைக்கு வெளியே என்ன பண்ணுங்கன்னா அருகம்புல் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதுவும் மந்திரங்கள் தெரியாது அப்படின்னா நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இதை நீங்கள் வந்து ஒரு குருவாக சொல்லித்தர்றதுனால இது இப்படி தான் அப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்ல நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓம் மக்கரதுண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் மக்கரதுண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் மக்கரதுண்டாய ஹும் ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கிறது. இது அதர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரம். சரிங்களா,
இது வக்ரதுண்டாய கணபதியோட 64 கணபதி உண்டு அதர்வண வேதத்தில். அதில் வந்து 64 கணபதியோட பீஜ அக்ஷர மந்திரத்தில் இந்த அக்ஷர மந்திரம் என்ன பண்ணும், நிறைய தடைகளை விளக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதை தான் நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மந்திரத்தையும் மனசார நினச்சிட்டு அருகம்புள் எடுத்துகிட்டு இந்த குடுவைக்கு வெளியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை எல்லா பூஜைக்கும் கூப்பிட்டிங்கன்னா தான் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைக்கு வரக்கூடிய தன்மை வந்து அந்த பூஜைக்கான பலனை உங்களுக்கு கிடைக்கும். அப்போது மனதார குலதெய்வத்தை மனசார கூப்பிட்டுக்கிறது, அந்த மனசார குலதெய்வத்தை கூப்பிட்டுக்கிறதும் மனசார குலதெய்வத்தை கூப்பிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐஸ்வர்யேஸ்வரரை மனசார நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா காசு எடுத்துக்கலாம், 5 ரூபா காசு எடுத்துக்கலாம், என்னென்ன டெய்லி காசு இருக்கோ இந்த காசை எடுத்துகிட்டு அந்த குடுவைக்குள்ளே போட்டுனே வாங்க. போடும்போது என்ன பண்ணுங்கள், ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம அப்படின்னு மனசார ஒரு 108 ரூபா நினச்சிட்டு ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போதும் நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்கன்னா 1 ரூபா காயினாக எடுத்து எடுத்து ஃபஸ்ட்டு நாள் பூஜை மட்டும் ஒரு 108 காயினும் போடலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொரு நோட்டாக கூட 10 ரூபாயாக போடலாம். அது உங்களோட சௌரியம். இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, டெய்லி பண்ணும்போது ஒரே ஒரு காயினோ ஒரே ஒரு நோட்டை எடுத்துகிட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு 41 நாள் பண்ணி முடிக்கும்போது நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் ஒரு துணி எடுத்து, துணின்னா நல்லா பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப விசேஷம், இதை எடுத்து நல்லா கட்டிடுங்க. இதை கட்டிட்டு அதில் வெளியே என்ன பண்ணுங்கன்னா, நல்ல சந்தனம் குங்குமம் வைங்க. இதில் நீங்கள் கட்டக்கூடிய கயிறு வந்து என்ன பண்ணுங்கன்னா, தர்பக்கயிறுன்னு கேளுங்க. கடையில் போய் கேட்டிங்கன்னா தர்பக்கயிறுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த தர்பக்கயிறு எடுத்து நல்லா அந்த குடுவையோட முகத்தில் வந்து நல்லா அந்த வெளியே இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இடம் இருக்கு இல்லையா, அதில் நல்லா கட்டிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே அதாவது சைடில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நல்லா மஞ்சளை வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் நல்ல சந்தனம் அரைச்ச சந்தனத்தை எடுத்து அதில் அதில் வைங்க. குங்குமத்தை 4 பக்கமும் வச்சுட்டு இதை உடனே நீங்கள் ஒன்று வாஸ்துன்னு நினச்சிக்காங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஏதோ சொல்கிறார் போல், இது வாஸ்து போலான்னு நினச்சிக்காதீங்க. இது ஜென்ரலாகவே ஒரு ஒரு கலசமே வைக்கிறோம்னா 4 பக்கம் குங்குமம் இது வைக்கிறத கணக்கில் தான் சொல்கிறேன். ஸோ 4 பக்கமும் வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, டெய்லியே முடிஞ்சதுன்னா மல்லிகைப்பூ உதிரிப்பூ எடுத்துக்கிறதும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுக்கிறது, அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஐஸ்வர்யேஸ்வரர் மனசார நினச்சிக்கிறது, நினச்சிட்டு விடாமல் இந்த பூஜையை வந்து ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணும்போது உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த 48 நாள் பூஜை செஞ்சுட்டு இந்த குடுவையை கட்டிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மண்டல காலங்கள் செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலைக்கு ஐஸ்வர்யேஸ்வரர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார். இப்போ இந்த குடுவையில் இருக்கக்கூடிய காசை என்ன பண்ணணும், நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஈசன் கோயிலுக்கு போய் ஈசனுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம், இந்த காசை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு இந்த மாதிரி விஷயங்களை ஓடக்கூடிய நீரில் வந்து போட்டுடணும். இதை ஒன்ஸ் நீங்கள் இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இதை அப்படியே நீங்கள் அனுப்பிச்சிடுறது, அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அந்த குடுவையை வந்து அதில் விட்டுருங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணவே பொருளாதார ரீதியான தடைகள் இருந்தாலும் இது இந்த தாந்திரிக ரீதியான பூஜைகள் உங்களுக்கு விளக்குங்கிறதும் உண்மையே அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். மற்றற்ற மகிழ்ச்சி, நன்றி. மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.